அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. இம்மிடியட்டா அப்பவே நான் வந்து விஜயகுமார் சாருக்கு நான் வந்து போன் அடிக்கிறேன். நான் ஒரு ரெண்டு ரிங் கூட இருக்காது, எடுத்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாரு. பண்ணி சார், இல்லை சார், ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் ஏதாவது இருக்கா சார், ப்ராப்ளம் ஆகுன. ஆமா விஸ்வநாத், இங்கே அவர் என்கவுண்டர் போலீஸ் கூட சண்டை போட்டாங்க. சில வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை முரசு மாலை மலர்லாம் திடீர்னு ஒரு செய்தி வரும். ஒரு நான்கு பேர் வந்து பாலக்காட்டு காட்டிலிருந்து தமிழ்நாட்டு காட்டுக்குள் உள்ளே நுழைந்தார்கள், வீரப்பனா அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டுருவாங்க. ஆனாலும் கூட அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளுக்காக ஒரு தீனியாக வந்து வீரப்பன் இருந்தார். காலையில் போய் பார்க்கிறேன், பார்த்த உடனே மார்ச் வரைக்கு முன்னாடி உடம்பு வச்சிருக்காங்க. முதல்ல எனக்கு ஷாக் அவரு அந்த அவருக்கே உண்டான அந்த மீசை இல்லை, மீசையை கத்தரிச்சிருக்காங்க. உடல் வந்து பார்த்த உடனே தெரிஞ்சது கடத்தி வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஏத்தி இறந்துருந்தா அந்த உடம்பு இருக்காதே அப்படிங்கிற ஒரு இது எனக்கு வருது. எஸ்எஃப் தலைவர் விஜயகுமாருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்களும் கேள்விகள் தொடுத்தீங்களா? என்ன மாதிரி கேள்விகள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு வச்சாங்க வீரப்பனை பற்றி? கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக பிடிக்க முடியாதவரை நீங்க எப்படி பிடிச்சீங்க? அது சுட்டு பிடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? அவர் ஏன் சட்டத்தின் முன்பாக நிறுத்தவில்லை? அவசரத்துல காவல்துறை அமைக்கும் பொழுது சந்தித்த பத்திரிகையாளர் வந்து சிவசு என்கிற சிவசுப்பிரமணியம் அண்ணன், அவர் தான் முதல் முதலா போனார். அவர் நக்கீரன் பத்திரிகையில அப்ப வந்து ஒரு ஏரியா ரிப்போர்ட்டரா இருக்காரு, சத்தியமங்கலம் அந்த பகுதியில இருக்காரு. பத்திரிகையாளர்களும் அனுமதிக்காத வீரப்பன் வந்து முதன் முதலாக அவர் அழைத்து புகைப்படங்கள் எடுக்க சொல்லி பேட்டி கொடுத்தது வந்து சிவசு அண்ணனுக்கு மட்டும்தான். குமார் பிரஸ் கான்பரன்ஸ் முடிஞ்ச உடனே நான் தனிப்பட்ட ஒரு உரிமை எடுத்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஎஃப் ஆபரேஷன் எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக 3 நாளுக்கு அங்க தங்கி இருந்து டீமே உள்ள கூட்டிட்டு போய் எப்படி சார் நீங்க கோபிங் ஆபரேஷன் பண்ணுவீங்க? தமிழன் அடிச்சா வீரப்பன கோவம் வருதியா? வீரப்ப வந்து திருப்பி அடிச்சிடறாரு அப்படிங்கிற எண்ணம் வந்தோடனே இதை வந்து அணுகுவதற்கு முத்துக்குமார் தலைமையினால இதுதான் படை வந்து யாருன்னா இவங்க முத்துக்குமார் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு பொதுவாக எதிர்ப்பு தலைவர் பிரபாகரனை பொறுத்தவரையில் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் அவருடைய போராட்டங்கள் எல்லாமே ஈழத்திற்குள் மட்டும்தானே தவிர ஈழத்தினுடைய எல்லையை விட்டு இலங்கையுடைய எல்லையை விட்டு எங்கேயும் எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தெளிவாக இருந்தவர். பிரபாகரன் அவர்களுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா எனக்கு சேதுவேராக்கள் எங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு இருப்பதை விட பிடல் கேஸ்டோக்கள் தான் எங்களுக்கு போராட்டத்துக்கு தேவை என்கிற கொள்கை உடையவர். இது வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் வளர் மெய்யறிவான் என்கிற விஸ்வா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு விஸ்வா சார். வணக்கம் மாதேஷ். நேற்றைக்கு வீரப்பனுடைய நினைவு நாள். நீங்க வந்து உங்களுடைய சமூக வலைதளத்துல எழுதின பதிவை நான் முழுமையா படித்தேன் சார். ஒரு பத்திரிகையாளராக, மூத்த பத்திரிகையாளர், அன்றைக்கு வந்து ஒரு சீஃப் ரிப்போர்ட்டரா முக்கியமான ஒரு தொலைக்காட்சியில இருந்தவர் நீங்க, அதுவும் அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொலைக்காட்சி. அன்னைக்கு ஆட்சியில இருந்தவங்க அம்மையார் ஜெயலலிதா. அந்த தொலைக்காட்சியில வந்து கிரைம் பீட் பார்த்துட்டு இருந்தது நீங்க தான். வீரப்பனுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளை முழுமையாக சென்சேஷனல் நியூஸ் எல்லாம் அந்த காலத்துல வெளியிட்டவரும் நீங்க தான். உங்களுக்கு தான் முதல் முதலில் அந்த செய்தி கிடைத்தது, வீரப்பன் மரணமடைந்து விட்டார் அப்படின்ற தகவலை நீங்க தான் எஸ்டிஎஃப் தலைவர் காவல்துறை தலைவரா இருக்கக்கூடிய திரு விஜயகுமார் அவர்களிடம் தொலைபேசியில் உறுதிப்படுத்தினீங்க. ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அன்றைக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ் கொடுத்தவரும் நீங்க தான். உண்மையில் அன்றைக்கு இரவு 10:30 உங்களுக்கு தகவல் வந்ததா நீங்க பதிவிட்டிருந்தீங்க. அந்த முழு பதிவு நான் படித்தேன். என்ன நடந்தது அந்த பதிவுக்கு பிறகாக? நீங்க நேர்ல வீரப்பனை போய் அங்க வந்து அவருடைய பூத உடல் அந்த மருத்துவமனையில, தர்மபுரி மருத்துவமனையில பார்த்தீங்க. நடந்த சம்பவத்தை சொல்லுங்க சார் முழுமையா. என்னுடைய ஊடக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த கரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள், 2000-2007 வந்து மிகப்பெரிய நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டு அரசியல நடந்துருச்சு. நிறைய சொல்லலாம். கலைஞர் அவர்களோட கைது, வைகோ அவருடைய கைது, 9 என்கவுண்டர்ஸ் தொடர்ச்சியாக, அயோத்தி குப்பம் வீரமணி உள்ளிட்ட 9 என்கவுண்டர்ஸ், அதே போல அந்த வீரப்பனுடைய அந்த என்கவுண்டர், இது எல்லாமே வந்து மிக முக்கியமான தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிகழ்வுகள் பூராமே நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் பணியாற்றியவர்களில் நானும் ஒருவன் என்கிற அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்டதை போல அப்பொழுது வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவான தொலைக்காட்சியில் இருந்த காரணத்தினால் சற்று கூடுதலான தகவல்களை நம்ம வந்து பெற முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே வேளை நீங்க ஆளுங்கட்சி தொலைக்காட்சி என்பதற்காக சிறப்பாக யாருமே வந்து எங்களுக்கு எல்லாம் இந்த தகவலை கொடுத்துட மாட்டாங்க.
அரசியல் கட்சி என்பது வேறு, சேனல் என்பது வேறு, பத்திரிகையாளராக நாங்கள் வந்து களத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும், நாங்கள் தான் சரியான தகவலை தர வேண்டும். அது வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுடைய தனிப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அன்று இருந்தது. அப்போ அந்த இரவு நான் வந்து வழக்கமான பணிகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 10:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், நேரம் சரியாக எனக்கு நினைவில்லை. போய் அப்பொழுதுதான் சாப்பிட்டு விட்டு உறங்க போலான்னு இருக்கும் பொழுது எங்களுடைய நியூஸ் எடிட்டர் செய்தி ஆசிரியர் வந்து அலைபேசி அழைப்பு, விஸ்வா அந்த வீரப்பன் காட்டுல ஏதோ ஒரு பிரச்சனையாமே என்னன்னு பாருங்க அப்படின்னு வச்சுட்டாரு. அவருக்கு முழு தகவல் தெரிந்து என்னிடம் சொன்னாரா, இல்லது வந்து அவருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் என்னிடம் சொன்னாரா என்று தெரியாது. பொதுவாகவே வந்து முழு தகவலாக தான் என்கிட்ட சொல்லியிருப்பாரு அவர். அவருக்கும் அது போன்ற ஒரு தகவல் தான் கிடைத்திருக்கிறது. மேபி ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு போயஸ் கார்டன் கூட அந்த தகவல் போயிருந்திருக்கலாம், விஜயகுமார் இருந்து இல்ல விஜயகுமார் தரப்புல இருந்து யாராவது ஏதோ ஒரு தகவல் அவருக்கு வந்திருக்கு, ஆனா முழு தகவல் அவருக்கு வரல அப்படிங்கிறது உறுதி. உடனே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இம்மிடியட்டா அப்பவே நான் வந்து விஜயகுமார் சாருக்கு நான் வந்து போன் அடிக்கிறேன். நான் ஒரு ரெண்டு ரிங் கூட இருக்காது, எடுத்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாரு. பண்ணி சார் இல்ல சார் ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் ஏதாவது இருக்கா சார் ப்ராப்ளம் ஆகுன்னு. ஆமா விஸ்வநாத், இங்க அவர் என்கவுண்டர் போலீஸ் கூட சண்டை போட்டாங்க வீரப்பன் நாட்கள்லாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, அப்ப திருப்ப அந்த உடம்பு திருப்பா அது யாரும் சேர்த்து குளிக்க வேண்டும் தானே அப்படின்னு பேசிட்டு அப்புறம் எங்களுக்கு திரும்ப சொல்றாரு. ஆமா ஒரு மூணு பேரு இப்போ வந்து இந்த போலீஸ் கூட நடந்த என்கவுண்டர்ல வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னாரு. அவ்வளவுதான், சரி உறுதியாயிருச்சு. உடனே நாங்க நியூஸை வந்து இமீடியட்டா ஆபீஸ் கூப்பிட்டு நியூஸ் எடுத்து கூப்பிட்டு சொல்றேன், சார் கன்ஃபார்ம் சார் சேர்த்து குளிக்க வேண்டும் வீரப்பன் எல்லாம் வந்து சுட்டுட்டாங்க, ஸோ ரெண்டு பேருமே டைட் அப்படிங்கிற தகவல் வந்துருச்சு, அதனால நான் உடனே கிளம்பி போறேன் சார். சரின்ட்டார். நான் உடனே வந்து அலுவலகத்துக்கு வந்து கேமரா யூனிட் கேமராமேன் அசிஸ்டன்ட் கேமராமேன் எடுத்துட்டு வாகனத்தை எடுத்துக்கிட்டு தர்மபுரி கிளம்பியாச்சு. ஸோ போறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா டிவில ஃபிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் இயல்பாகவே வந்து என்ன செய்வாங்கன்னா, அங்கே மற்ற சக ரிப்போர்ட்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக உடனடியாக வந்து அந்த தொலைக்காட்சியில் யார் கிரைம் பீட் பார்க்குறாங்களோ அப்போ நான் தான் பார்க்குறேன்னா எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. ஃபோன் கால் வந்து என்னை உறுதிப்படுத்துறாங்க. மீன் டைம் இதுக்கடையில் விஜயகுமாரையும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாங்க, அவர் பதில் சொன்னவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சில நேரத்தில் அவர் தொலைபேசி கிடைக்கல, அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த என்கவுண்டர் விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால பல பேர் வந்து மீண்டும் எங்கிட்டே வந்தாங்க. எல்லா நியூஸ் பேப்பர்ஸுமே வந்து பிரிண்டிங் போனது போஸ்டர்ஸ் யூஸ்வலாக முதல்ல அடிச்சிடுவாங்க, உங்களுக்கு தெரியும் கடைகள் தொங்கக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சிடுவாங்க, அதெல்லாமே நிறுத்திட்டாங்க. அடித்ததெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டாங்க. ஓரத்தில் வச்சுட்டு 11:12 அவர்களுக்கு உறுதிப்படுத்தி தகவல் எல்லாம் பெறுவதற்கு 11:12 ஆச்சு. அதன் பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் எல்லா பக்கமும் அடுத்த நாள் காலையில் செய்திகள் வருது. நான் காலையில இதை இந்த தகவலை சொல்லி முடிச்சுட்டு நான் தர்மபுரிக்கு பக்கத்துல கிருஷ்ணகிரி தாண்டும் போதே வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எல்லாம் 3-4 ஸ்பெஷல் போஸ்டர்ஸ் வந்துருச்சு. குறிப்பா வந்து தினத்தந்தி போன்ற இதழ்கள்லாம் வந்து வழக்கத்திற்கு மாறாக உடனடியா வந்து முதல்ல போஸ்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் வர ஆரம்பிச்சு, மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தியா அது இருந்துச்சு. ஸோ இந்த பதட்டத்தோட தர்மபுரி மருத்துவமனைக்குள்ள போறோம். போலீஸ் எல்லாம் எக்கச்சக்கமா நிக்கிறாங்க. இறங்கி நாங்க ஐடி கார்டை காமிச்சிட்டு நான் ஓடுறேன். முதல்ல நான் தான் ஓடுறேன், எனக்கு என்னன்னா அதை போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் வந்து இருந்துச்சு. காரணம் என்னன்னா, நான் இது முதல் முதலா இந்த ஊடகத்துறைக்கு வரும்பொழுது, அது காட்சி ஊடகத்துறைக்கு வரும்போது எனக்கு பணி கிடைத்ததே ஊட்டியில தான். நீங்க ஊட்டி, அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் சேலம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோசூர் காலைக்கதிர் நாளிதழ் அப்படிங்க நாளிதழ் போகும்போது ஹோசூர், இது மூன்றும் பாத்தீங்கன்னா இந்த சத்தியமங்கலம் காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடகா தமிழ்நாடு கேரளா வடப்பகுதியில தான் எனக்கு வேலையே கிடைச்சது. அப்ப நீங்க அப்ப வந்து அங்கிரு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த பகுதி செய்தியாளர்களுக்கும் வீரப்பன் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் நியூஸ். சில வேலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மாலை முரசு மாலை மலர்ல திடீர்னு ஒரு செய்தி வரும், ஒரு 4 வந்து பாலக்காட்டு காட்டிலிருந்து தமிழ்நாட்டு காட்டுக்குள் உள்ளே நுழைந்தார்கள் வீரப்பனா அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டுருவாங்க. அப்ப அது வந்து நீங்க அவர் சம்பந்தமே அவங்க சத்தியமங்கல காட்டுல உட்கார்ந்து இருப்பாரு அவரு. ஆனாலும் கூட அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா செய்திகளுக்காக ஒரு தீனியாக வந்து வீரப்பன் இருந்தார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் காலையில் போய் பார்க்குறேன்னு பார்த்த உடனே மார்ச் வரைக்கு முன்னாடி ஒரு உடம்பு வச்சிருக்காங்க. முதல்ல எனக்கு ஷாக் என்னன்னா, அவர் அந்த அவருக்கே உண்டான அந்த மீசை இல்லை, மீசையை கத்தரிச்சிருக்காங்க. உடல் வந்து பார்த்த உடனே தெரிஞ்சது அவர் கடத்தி வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஒரு எனக்கு ஒன்றும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு இனம் புரியாத வருது, ஏத்து இறந்துருந்தா அந்த உடம்பு இப்படி இருக்காதே அப்படிங்கிற ஒரு இது எனக்கு வருது. ஆனால் அது நான் அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்திருக்க எனக்கு அப்போ எதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நமக்கு என்னன்னா ஒரு பெரிய ஒரு வருத்தம். சரி பார்த்தாச்சு. அதன் பிறகு என்ன செய்யறோம் அப்படின்னா, உடனடியாக வந்து சத்தியமங்கலம் இதுக்கடையில் வந்து விஜயகுமார் என்ன செய்யறாருன்னா, இப்போ வீரப்பனை நான் பிடித்து தீருவேன் அப்படின்னு சபதம் மேற்கொண்டு பன்னாரியம்மன் கோயிலில் மொட்டை போடுறலாம் வேண்டிக்கிறார் அவர். அந்த மாதிரி அதுக்கேற்றது போல வந்து ஒரு மொட்டை அடிச்சுட்டு எல்லாம் வராங்க. அப்புறம் எஸ்டிஎஃப் சத்தியமங்கலம் எஸ்டிஎஃப் அலுவலகத்திற்கு அந்த இதுக்கு முகாமுக்கு போகிறோம். அதன் பிறகு விஜயகுமாரோட பேட்டி, உடனடியாக விஜயகுமார் வந்து அந்த மொட்டை அடித்த கையோடு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு தர்மபுரி கலெக்டரேட்லேயே. தர்மபுரி கலெக்டரேட்ல தான் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க, பெரிய கலைபுரமாக இருக்கு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காலையில எல்லா பத்திரிகை ஊடகங்களும் வந்துட்டாங்க. ஆனால் முதன் முதலாக தகவல் கிடைத்தது வந்து எனக்கு என்பதை விட
அதை வந்து நீங்க ரிப்போர்ட்டர் சைட்ல எடிட்டர் தகவல் வருது, அதன் பிறகு வந்து அது கிடைத்த முதல் தகவல் வந்து வீரப்பன் காட்டுல ஏதோ நடக்குது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்ச உடனே முதலில் உறுதிப்படுத்தியவன் நான் அப்படிங்கிற ஒன்னும், முதன் முதலாக காலையில் அதுக்கடையில் அங்க உள்ளூர் தர்மபுரி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டாங்க. இருந்தாலும் சென்னையிலிருந்து போன ஒரு ரிப்போர்ட்டர் போய் பார்க்க போனா நான் தான் முதல்ல டெட் பாடியை பாக்குறேன். அதன் பிறகு செய்திகள், அது சம்பந்தமான செய்திகள் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாரப்பட்டி கிட்ட போய் அங்க வந்து இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து செய்தியாக்கணும். ஆனா அதை பார்த்தா நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளுமே கேட்க கேட்க ஒரு ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஸோ வீரப்பன் என்கிற ஒரு மனிதர் வந்து ஒரு அசாதாரணமான மனிதராக இருந்திருக்கணும், இல்லைன்னா அப்படிலாம் இருந்து எவ்வளவு பெரிய வேலைகள் செஞ்சுதான் அவரை பிடிக்கல. உடலை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இந்த சம்பவம் நேற்று இரவு தான் துப்பாக்கியால் சுடப்பட்ட மாதிரி எனக்கு அது வந்து அறிவியல் பூர்வமா என்னால உணரவும் முடியல, அதை சொல்லவும் முடியல. ஆனா நான் எனக்கு ஒரு ஒரு சந்தேக நிலையில ஒரு பத்திரிகையாளரா நான் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு, எஸ்எஃப் தலைவர் விஜயகுமாருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்களும் கேள்விகள் தொடுத்தீங்களா? என்ன மாதிரி கேள்விகள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு வச்சாங்க வீரப்பனை பற்றி? கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக பிடிக்க முடியாதவரை நீங்க எப்படி பிடிச்சீங்க? அது சுட்டு பிடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? அவர் ஏன் சட்டத்தின் முன்பாக நிறுத்தவில்லை அப்படின்னு அவங்க இன்சிடென்ட் எல்லாம் சொல்ல சொல்றாங்க. இவர் இன்சிடென்ட் சொல்றாரு, இல்ல இல்ல இவருக்கு வந்து நாங்க கண் ஆபரேஷன் வந்து செய்யறதுக்காக வந்து அவர் வெளி வரேன்னு சொல்லி சொன்னாரு. அவர் வர்றாங்கன்னு சொல்லி தகவல் கிடைச்சது. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் மூலமா அவர் தர்மபுரியை நோக்கி வராரு, அதுவும் வந்து மீசையெல்லாம் வெட்டிக்கிட்டு மாறு வேடத்தில் வருவதை போன்ற எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அதை நாங்கள் போய் தடுத்து நிறுத்த முற்பட்ட போது அங்கே அந்த உள்ளே இருந்த சேத்துக்குழி கோவிந்தன் வீரப்பட எல்லாம் எஸ்டிஎஃப் நோக்கி சுட ஆரம்பிச்சாங்க. அதன் காரணமாக திருப்பி சுட வேண்டியதாக திருப்பி சுட்டதுல வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கறதும் அவங்க சொன்னது. ஆனாலும் அதுல என்னன்னா ஒரு ஒரு பத்திரிக்கை செய்தியே இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து SALEM சேலம் என்பதற்கு பதிலாக SELAM என்று எழுதியிருந்தாங்க. அவசரத்துல காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸை அமைக்கும் பொழுது இது போன்ற தவறுகள்லாம் விடப்பட்டிருந்து அப்போ செய்திகளாக வந்தது. வெளி உலகத்துக்கு தெரிந்து விட்டது இது வந்து காவல்துறையினுடைய என்கவுண்டர்ஸ். என்கவுண்டர்ஸ்னால என்னென்ன எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு ஜென்ரலாவே தெரியும். பட் இவங்க வந்து ஆபரேஷன் குக்குன் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தாங்க. பட்டுப்புழு, ஆபரேஷன் பட்டுப்புழு என்பதுதான் இருந்தது. அதனுடைய அடிப்படை என்னன்னா பட்டுப்பூச்சி எப்படி வந்து உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு உடைத்து கொண்டு வெளியே வருமோ அதுபோல வீரப்பன் குழுவிக்குள்ளேயே காவல்துறை நுழைந்து வீரப்பனை வெளியே கொண்டு வருவது அப்படிங்கறதான் அந்த ஆபரேஷனுக்கே பெயர். ஸோ அந்த அடிப்படையில தான் செஞ்சது அப்படிங்கும்போது நமக்கு தெல்ல தெளிவா ஆபரேஷன் குக்குன்னு பேர் வைக்கிறாங்க, என்கவுண்டர் வருது. ஸோ அவரு வீரப்பன் வந்து பாத்தீங்கன்னா முதல் வெளியிலேயே வராத ஆள், எப்படி வெளியே வர்றாரு? எந்த காலத்திலையும் அத்தனை ஆண்டுகளும் எத்தனையோ வாய்ப்புகள் அவருக்கு வெளியில கிடைச்ச போதெல்லாம் வெளியில வந்ததே கிடையாது. அவரு தன் கூட்டை விட்டு வெளியில வந்தது கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்வெஸ்ட் அவர்களை பொறுத்தவரையிலும் காவல்துறை பொறுத்தவரையும் அவர் எப்படியாவது அவரை பிடிக்க வேண்டும் என்பது அவருடைய கடமை. அதை நம்ம வந்து அது குறை சொல்ல முடியாது. என்னால குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், இவர் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. ராஜ்குமாரை நடிகர் எல்லாம் கடத்தி வைத்திருக்கிறது போன்ற குற்றச்சாட்டுகள் சட்டத்தின் பார்வையில் அவர்கள் பார்க்கும் பொழுது வீரப்பன் என்பவர் வந்து பிடிக்கப்பட வேண்டியவர் என்பதுதான் அவர்களுடைய பாணியாக. அதற்காக என்ன அவங்க செய்வாங்க, அது வந்து அவங்களுடைய கடமை. ஆனாலும் கூட நம்ம பொது பார்வையில் ஊடக பார்வையில பார்க்கும் பொழுது காவல்துறை பக்கமும் இரண்டு பக்கமும் வீரப்பன் தரப்பு பக்கமும் பார்க்கும் பொழுது நமது சரியான தகவல்களை நியாயமான தகவல்களை நாம் சொல்லியாக வேண்டியது ஊடகம் ஒரு ஊடகளோட பார்வை அது. அதற்காக காவல்துறை சொன்னதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பி விடுவதோ இந்த வீரப்பன் தரப்பில் சொன்னதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பி விடுவதற்கு நமக்கு ஊடகங்கள் தேவையில்லை இல்லையா? சோ அந்த பார்வையில பார்க்கும் பொழுது அந்த ஐயங்கள்லாம் எழுந்தது. இந்த ஆபரேஷன் குக்குன்றது ஏற்கனவே நமக்கு பத்திரிகைகள் எல்லாம் செய்திகளா வந்ததா? இப்படி ஒரு அதிரடிப்படை வந்து இப்படி ஒரு ஆபரேஷனை தொடங்கியிருக்கான்ற செய்திகள் எல்லாம் முன்கூட்டியே பரவச்சிங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு பரவன மாதிரி தெரியல. எனக்கு அது வந்து அநேகமா விஜயகுமார் சொன்னதுக்கு பிறகுதான் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா நினைவு இல்லை. ஆனா அதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருந்ததுன்னா நிச்சயமா வந்து வீரப்பன் தரப்பு வந்து அவங்க இதா இருப்பாங்க, முன்னெச்சரிக்கையோடு இருந்திருப்பாங்க. அது பிற்காலத்தில் சொல்லப்பட்டதுதான் நினைக்கிறேன். அவர் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு பிறகு நாங்கள் வந்து அவர் அறிவித்ததா விஜயகுமார் அறிவித்ததாக எனக்கு நினைவு இருக்கு. எனக்கு சரியா அப்ப நினைவு இல்லை. ஏன்னா அப்படின்னா அந்த ஆபரேஷன் குக்குனா அப்ப நிறைய வந்து எல்லா பத்திரிகையும் எழுதியிருப்பாங்க. அது வீரப்படுத்த தகவல் போயிருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு காட்டுக்குள் இருந்தாலும் கூட அவருக்கு பிபிசியினுடைய அலையோசை செய்திகளை கேட்காமல் இருந்தது இல்லையா? அவர் பிபிசி வானொலியினுடைய அலையோசையினுடைய ரசிகர் அவர் வீரப்பன். அந்த அளவுக்கு வந்து அவர் அப்டேட்டடா இருந்தார், ரேடியோ வந்து பயன்படுத்தி கொண்டிருந்தார். எனவே அவருக்கு தெரிந்திருக்காமல் வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் அது பிற்பாடுதான் சொல்லப்பட்டதாக நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த என்னுடைய அன்றைய நாள் எந்த அளவுக்கு செய்திகள் பரவுச்சு, தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இந்த செய்தி எந்த அளவுக்கு இடம் பிடித்திருந்தது, எந்த அளவுக்கு தகவல்கள் போய் சேரப்பட்டது, மக்களின் மனநிலை என்னவாக பதியப்பட்டிருந்தது சார்? ஏன்னா நீங்க சென்னையில இருந்து தருமபுரி போயிருக்க, அந்த மக்களினுடைய ஊடால் நிச்சயமா மக்களை சந்திச்சிருப்பீங்க. அன்றைக்கு உணவு அருந்தியதோ போக்குவரத்துல பயணப்பட்டதோ மக்களோடு நீங்க அடாப்ட் ஆயிருப்பீங்க. மக்களுடைய பேசுபொருள் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்தது சார்? அதான் சொல்லுங்க, நீங்க அன்னைக்கு ஸ்பெஷல் எடிஷன்ஸ் போடுறாங்க, ஸ்பெஷல் எடிஷன்ஸ் போஸ்டர்ஸே ஸ்பெஷலா போடுறாங்க, சிறப்பா போடுறாங்க பத்திரிகைகள்.
முன்கூட்டி எல்லா பக்கம் போஸ்டர்ஸ் ஒட்டப்படுது. ஒட்டுமொத்த ஊடகங்களும், அது இந்திய ஊடகங்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள் மட்டுமில்ல, இந்திய ஊடகங்கள் பூராமே நீங்க வந்து தருமபுரி நோக்கி தான் திரும்பியது. ஏன்னா இதுவரை இது என்னன்னா, இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா, இது பெங்களூர் கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய இரண்டு அரசாங்கங்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சுப்பனமா இருந்த ஒரு அவர். அதே போல கேரளா மூன்று மாநிலங்களுக்குமே இருந்த ஒரு இது தென்னிந்தியாவுக்கு மிக முக்கியமான செய்தி. அதுல நீங்க கர்நாடகாவுக்கு சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வந்து வீரப்பன் என்பது வந்து ஒன்று, வீரப்பன் தமிழர் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கான அந்த ஒரு கோபம், உள்ளுக்குள்ள அந்த கோபம். இரண்டாவது, அவர் வந்து தமக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறார் என்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. என்ன காரணம்னா, அந்த பகுதியை வந்து வேறு அரசியல் நுழைவீடுகள் இல்லாமல் காட்டுக்குள் வந்து ஒரு தனித்துவமான அந்த பழங்குடி மக்களுக்கான அந்த மக்களுக்கான வாழ்வியலை காப்பதில் வந்து மிக முக்கியமா இருந்தாரு. அதற்காக உள்ளே வரக்கூடிய எந்த விதமான செயல்பாடுகளையும் தடுத்து கொண்டிருந்தார் அவர். அதனாலதான் அவர் மீது மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்துச்சு எல்லாத்துக்குமே. தமிழ் தேசியம் குறித்து அதிகப்படியான ஆய்வுகளை செய்து கொண்டு நிறைய கட்டுரைகள் எழுதி கொண்டு இருப்பவர் திரு விஸ்வாசர், அதனால நான் இந்த கேள்வி வைக்கிறேன். வீரப்பனும் ஒரு தமிழ் தேசியம், தமிழர் உணர்வு, தமிழருடைய வாழ்வியல், அதை நோக்கி பயணித்தார். அவர் காடுகள்ல அதிகமா பிரபாகரனை பற்றி எல்லாம் பேசினார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த காலகட்டங்கள் அப்படி எழுதினும் கட்டுரைகள், அதே போல நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் உள்ளே நம்ம சென்று கூட வீரப்பனோடு பேட்டி எடுத்த மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட அந்த மாதிரி வரலாறுகளை குறிப்பிட்டு ஏதேனும் கட்டுரைகள் வடித்திருக்காங்களா, எழுதியிருக்காங்க? இல்ல, நீங்க முதல் முதலா நீங்க அவரை சந்தித்த பத்திரிகையாளர் வந்து சிவசு என்கிற சிவசுப்பிரமணியம் அண்ணன். அவர் தான் முதல் முதலா போனார். அவர் நக்கீரன் பத்திரிகையில அப்ப வந்து ஒரு ஏரியா ரிப்போர்ட்டரா இருக்காரு, சத்தியமங்கலம் அந்த பகுதியில இருக்காரு. முதன் முதலாக வந்து வீரப்பன், அதுவரை யாருக்குமே வந்து இந்த பத்திரிகையாளர்களும் அனுமதிக்காத வீரப்பன் வந்து முதன் முதலாக அவர் அழைத்து புகைப்படங்கள் எடுக்க சொல்லி பேட்டி கொடுத்தது வந்து சிவசு அண்ணனுக்கு மட்டும்தான். இன்று ஒரு அண்ணா சிவசுப்பிரமணியம் அண்ணன் ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காரு, அதை பத்தி தொடர்ச்சியா புத்தகம் எழுதியிருக்காங்க. அவர் தான் முதல். அதற்கு பிறகுதான் நக்கீரன் கோபால் என்ட்ரிலாம் பின்னாடிதான் போகுது. அந்த சிவசு வந்து அந்த புகைப்படத்தை வந்து அங்க நக்கீரன்ல வந்து வெளியிடாமல் இருந்து ஏதோ ஒரு சர்ச்சை எழுகிறது. அதன் காரணமா இந்தியா டுடேல அந்த வந்து முதன் முதலாக அந்த படங்கள்லாம் வெளியாகி ஆர்டிகல் வந்துருது. இதை அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு, இந்தியா டுடேல வந்ததுக்கு பிறகுதான் வெளி உலகத்துக்கே வீரப்பனுடைய இது வந்து தெரிய தொடங்கியது. சோ அதன் பிறகுதான் நக்கீரன் கோபாலோட என்ட்ரியே இருக்கு, அது தனி அது. ஆனா அந்த காலகட்டங்களில் குறிப்பிட்டதை போல தமிழ் தேசிய உணர்வு என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்கை ரீதியான சித்தாந்த ரீதியாக நாம் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்றால் என்ன, கோட்பாடுகள் என்ன, கொள்கைகள் என்ன என்று அந்த அடிப்படையெல்லாம் வந்து வீரப்படுத்தி அப்பொழுது அந்த ஒரு இதெல்லாம் புரிதல் எல்லாம் இல்லை. ஆனால் காட்டுக்குள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து கர்நாடக பகுதியில் வந்து தமிழர்கள் தாக்கப்பட்ட போது, கர்நாடக பகுதியில் வந்து அந்த காவிரி பிரச்சனையில் அங்கே கலவரங்கள்லாம் ஏற்பட்ட பொழுது தமிழர்கள் அடிக்கப்படுகிறார்கள், உதைக்கப்படுகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், பாலியல் துன்புறுத்திற்கு ஆளாக்கப்படுகிற செய்தி எல்லாம் கேட்கும்போது அவர் கொந்தளிக்கிறது. அவருக்கு கொந்தளித்ததோடு மட்டுமல்லாமல் கர்நாடக வனப்பகுதியிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக தமிழர்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியவர்கள்லாம் அவர் பிடிச்சி அடிச்சிருக்காரு. சோ அந்த கோபம் இயல்பான கோபம், என்னடா நம்ம ஆட்கள் அடிக்கிறாரே, அந்த கோபம் தான் அவருக்கு இருந்துச்சு. எனவே அப்படிப்பட்ட கொள்கை ரீதியானதெல்லாம் அதன் பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து அந்த 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 ஊர் கிராம மக்களுக்கு என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தட்டி கேட்கக்கூடிய ஆளா இருந்திருக்காரு. அந்த அதனாலதான் நீங்க அவருக்கு அவ்வளவு, நீங்க 30-40 ஆண்டு காலமாக ஒரு மனிதரை காட்டுக்குள்ள இருந்து பிடிக்க முடியாது இருந்தது காரணம் என்னவென்றால் அந்த மக்கள் அவருக்கு கொடுத்த ஆதரவு, அவர் மக்கள் மீது அவருக்கு அவர் மீது மக்களுக்கு இந்த பயமெல்லாம் மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அவருக்கு மறைவிடம் கொடுத்தாங்க, அவர்களுக்கு அந்த அத்தனை பொருட்களும் உள்ளே செல்வதற்கான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இல்லாட்டி அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா சத்தியமல காடு வந்து சாதாரண காடு இல்ல. எஸ்டிஎஃப் ஆபரேஷனை அந்த தொடக்கத்துல சொல்லணும், அந்த அன்னைக்கு பிரஸ் கான்பரன்ஸ் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார் பிரஸ் கான்பரன்ஸ் முடிஞ்ச உடனே நான் தனிப்பட்ட ஒரு உரிமை எடுத்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஎஃப் ஆபரேஷன்ஸ் எப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக 3 நாட்கள் அங்க தங்கியிருந்த நான். சோ தங்கியிருந்து ஒவ்வொரு டீமே உள்ள கூட்டிட்டு போயிட்டு எப்படி சார் நீங்க கோம்பிங் ஆபரேஷன் பண்ணுவீங்க, எப்படி காட்டுக்குள்ள போனீங்க அப்படிங்கறதெல்லாம் பேட்டிகளாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரக்கூடிய டாக்குமெண்ட்ரி வந்து நான் இது பண்ணியிருந்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகல. ஆனால் இது எஸ்டிஎஃப்களுக்கான பதவி உயர்வு பரிசு கொடுக்கும் பொழுது அங்க வந்து ஸ்டேடியத்துல கொஞ்ச நேரம் அதை பிளே பண்ணியிருந்தாங்க அந்த நான் எடுத்த டாக்குமெண்ட்ரியை. சோ அது வந்து போலீஸ் தரப்புல வந்து நாங்கள் எப்படி எல்லாம் எடுத்தோங்கிற மாதிரி ஆனதே தவிர அந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ள இன்னும் நிறைய செய்திருக்க முடியும். ஆனால் உள்ளே டாக்குமெண்ட் எடுக்க போன போது எனக்கு நிறைய தகவல் கிடைச்சது. என்ன தகவல் கிடைச்சதுன்னா வீரப்பன் குழுவுக்கும் இந்த எஸ்டிஎஃப் உள்ளிட்ட காவல்துறை குழுவிற்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட வேறுபாடுகள் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழுவினர் வந்து என்ன செய்வாங்கன்னா காலையில சத்தியமங்கலம் கேம்ப்ல இருந்து அப்படி புறப்பட்டு உள்ள போவாங்க, ஒரு மதியம் வரைக்கும் உள்ள போவாங்க, தேடிட்டு திரும்ப சாயந்தரம் வந்துருவாங்க. சோ இப்படிதான் ஒவ்வொரு பகுதியும் அங்க போக முடியும். ஆனால் வீரப்பன் அப்படிங்கறது வந்து அவர் அப்படி இல்லை. அவர் காலையில தொடங்கி ராத்திரிக்குள்ள வந்து இந்த கடைசியில இருந்து அந்த கடைசிக்கு போயிருவார், அந்த கடைசியில் இந்த கடைசிக்கு போயிருவார். அந்த காடுகள் அவருக்கு பழக்கமான ஒன்று. இரண்டாவது, அந்த காடுகள் எப்படின்னா நீங்க சேட்டலைட் இமேஜ் மூலமா கூட நீங்க அங்க வந்து கீழே வந்து படம் எடுக்க முடியாது. அவ்வளவு மேல வந்து புதர் மண்டிய காடு,
அதற்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சதுப்பு நிலமும் இருக்கும், நல்ல நிலங்கள் இருக்கும். மேலிருந்து பல இடங்களில் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள இன்றும் பகலில் வந்து வெளிச்சமே புகாத இடங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட காடுகளில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவர், செருப்பு இல்லாமல் ரப்பர் செருப்பை போட்டு நடந்து போகக்கூடியவர்கள் வீரப்பன் குழுவினரும் அந்த காட்டோட அவங்க அப்படி ஐக்கியமாயிட்டாங்க. விலங்குகளோட ஐக்கியமாயிட்டாங்க, பறவைகளோட ஐக்கியமாயிட்டாங்க. பறவைகளுடைய இப்போ நான் எனக்கு என்ன அந்த அனுபவம் வந்து இப்போ கூட நான் வந்து இப்போ ஆனைக்கட்டி பகுதியில் போய் நான் வந்து தங்கும் போதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யானை காடுகள் தான், எல்லா விலங்குகளும் இருக்க காடுகள். அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் கூட இரவில் வந்து காதுகள் தான் நமக்கு வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். யானை சத்தம் அது கேட்கிறதா, நீங்க பாம்பு ஊதுகிற சத்தம் கூட நமக்கு கேட்டுரும். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கே வந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காட்டை பற்றிய அறிவு வந்து நமக்கு இயல்பாகவே வந்துருது. அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கும்போது காட்டுக்குள்ளே வாழக்கூடிய அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இப்போ கூட சிந்திப்பது உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளாந்தாலும் அவர் பிடிக்க முடியல. அதன் காரணமாக தான் இவங்க வந்து பின்னாடி என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் குப்பன் அவர் குழுவுக்குள்ளேயே எப்படியாவது ஊடுருவி அவரை எப்படியாவது வெளியில பிடிச்சு கொண்டு உயிராகவோ பிணமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். பிணமாக தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அது. இப்ப இந்த தமிழ் தேசிய இதுக்கு நான் வந்துடுறேன். அப்போ இப்படிப்பட்டவர் என்ன ஆகுதுன்னா பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா இவர் தொடர்ந்து இது போன்ற தமிழ் தமிழர்களுக்காக சிம்பிள் தமிழன் அடிச்சா வீரப்பன கோவம் வருதியா, வீரப்ப வந்து திருப்பி அடிச்சிடறாரு அப்படிங்கிற எண்ணம் வந்தோடனே இதை வந்து அணுகுவதற்காக முத்துக்குமார் தலைமையினால இதுதான் படை வந்து யாருன்னா இவங்க முத்துக்குமார் வந்து விடுதலை புலி இயக்கத்துக்கு ஆதரவாளர் தான். முத்துக்குமார் செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த சில கைதிகளை வந்து வேலூர் சிறையில் வந்து விடுவித்து ஒரு அசைன்மெண்ட் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் தான் விடுதலை புலிகளுக்கு அவர் தொடர்பே தவிர அதன் பிறகு விடுதலை புலிகள் இயக்கத்துல அவர் இல்ல, நேரடி தொடர்பில் அவருடைய புலிகள் இயக்கத்தினுடைய தலைமையில் அடிப்படையில் தான் முத்துக்குமார் வந்து வேறுபடை சந்தித்தெல்லாம் வந்து இந்த தமிழ் தேசிய அமைப்பை கட்டமைப்பு எல்லாம் இல்ல, அதற்கு சம்மந்தமே கிடையாது. பொதுவாக மேதகு தலைவர் பிரபாகரனை பொறுத்தவரையில் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் அவருடைய போராட்டங்கள் எல்லாமே ஈழத்திற்குள் மட்டும்தானே தவிர ஈழத்தினுடைய எல்லையை விட்டு இலங்கையுடைய எல்லையை விட்டு எங்கேயும் வேறு எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தெளிவாக இருந்தவர். அவர் வந்து வீரப்பனை எல்லாம் இங்க வந்து ஒன்றிணைத்து கட்டமைத்து தமிழகத்துக்காக போராட வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. இருந்தால் பிரபாகரன் அவர்களுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா எனக்கு சேகுவேராக்கள் எங்களுக்கு போராட்டத்திற்கு இருப்பதை விட பிடல் கேஸ்டோக்கள் தான் எங்களுக்கு போடுறதுக்கு தேவை என்கிற கொள்கை உடையவர். இது வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு, அதுக்காக செய்கூரை தவறா சொல்ல, வெளியிலிருந்து அவர்கள் வந்து போராடுவதை விட என் மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மைந்தர்களுக்கு அந்த போராட்ட உணர்வு வர வேண்டும், பிடல் கேஸ்டோக்களை போல நீங்கள் மாற வேண்டும், இதற்காக நீங்க சேகுவாரக்களை பலி கொடுக்க வேண்டாம்றாங்க. அந்த ஒரு மிக உயரிய ஒரு கொள்கையில வந்து அந்த கோட்பாட்டை வைத்திருக்கிறவர். வீரப்பனை வச்சுதான் தமிழ் தேசிய கட்டமைக்கணும் போடுறதுக்குலாம் இருக்கலாம், அதெல்லாம் மிக தவறான தகவல். முத்துக்குமார் தலைவர் அந்த படை என்ன பண்ணா, முத்துக்குமார் வந்து ஏற்கனவே நாங்கள் நக்சல் பாறைகள் ரெண்டாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி காடுகள் அங்கிருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நக்சல் பாறையிலிருந்து அப்படியே அசாம் வழியாக இங்க வந்து கேரளா வரைக்கும் உங்களுக்கு நக்சல் பாறைகளுடைய அந்த லிங்க் இருக்கக்கூடிய மலைவாழ் மலைவாழ் மக்கள் பாதுகாப்புக்காக போடக்கூடியவர்களாக அவர்கள் நக்சல் பாறைகள் இருந்தார்கள். அந்த ஒரு சித்தாந்தத்தை கொண்ட சிலரும் முத்துக்குமாரும் சேர்ந்துதான் அங்கே வந்து ஒரு படையை ஒன்று அமைக்கிறார்கள். தமிழ் தேசிய விடுதலைப்படை நினைக்கிறார்கள், தமிழ் தேசிய விடுதலைப்படை இந்த படைங்கிற பெயரில் அங்கே அமைக்கிறார்கள். கொடியெல்லாம் வீரப்பனுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அதுவரையிலும் வீரப்பனுக்கு பெரிய ஆபத்து இல்லை. வீரப்பனை இவ்வாறு நீங்க வந்து தமிழ் தேசிய கட்டமைத்த போதுதான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவர் தவறான பாதையில் எடுத்து செல்லப்பட்டதாக நான் பகிரங்கமாகவே சொல்றேன். ஏன்னா வீரப்பனை பொறுத்த வரைக்கும் அதை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அவர் அந்த பகுதி மக்களை அந்த காட்டை வந்து காப்பாற்றி கொண்டிருந்தார். அவரை நீங்க இயக்க ரீதியாக கைகளில் வந்து கொடுத்து முதன் முதலாக வந்து போலீஸ் ஸ்டேஷனை கொள்ளையடிப்பதெல்லாம் வீரப்பன் செய்தது கிடையாது. அதுக்கு முன்பாக நீங்கள் இந்த படையினர் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகுதான் வெள்ளித்திருப்பூர் ஸ்டேஷன் நினைக்கிற முதன் முதலாக அவர் வந்து ஸ்டேஷன் அடிச்சது. ஸோ அது அதன் பிறகு இந்த ராஜ்குமார் கடத்தல் போன்ற சவுல நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவர் ஆலய கடத்தலையாரெல்லாம் கடத்திருக்காரு. எப்படி கடத்திருக்காருன்னா ஒரு எனக்கு தெரிந்த வந்து ஓசூர் பகுதியில் ஒரு தொழிலதிபர் அவர் அவருடைய அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண்ணோட ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண்ணையோ ஒரு மானபங்கப்படுத்தி விட்டார் என்ற ஒரு தகவல் கிடைக்குது. அது எப்படி வீரப்பகிட்ட முறையிடுறாங்க. வீரப்ப ஒண்ணும் இல்லை, நேரம் அவர் கூட்டு வந்து ஒரு எறும்பு குடிக்கிட்டு கட்டி வச்சிட்டாரு, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி சிறு சிறு தண்டனைகள் கொடுத்து அவரிடமிருந்து அந்த சொத்து அவர் பறித்த சொத்துக்களையோ இல்லை பறித்த ஆவணங்களோ அல்லது அந்த பெண்ணுக்கான தீர்வை பெற்று தருவது இது மாதிரி அந்த ஊர்ல அவரிடம் சென்று புகார் தரக்கூடியவர்களும் அவர் தீர்வுகள் கொடுத்துருக்காரு. அப்படித்தான் இருந்தார். தவிர இந்த ராஜ்குமார் கடத்தல் போன்ற மிகப்பெரிய ஆலைமையில கடத்தி 100 நாட்கள் வைத்திருப்பது தமிழ் தேசிய கொள்கை என்கிற அடிப்படையில் வந்து பட்டியல் கோரிக்கைகளை வாசிப்பது அரசாங்கத்தின் கோரிக்கைகள் வைப்பது என்கிறதெல்லாம் அந்த எண்ணமெல்லாம் முதல்ல வீரப்பது கிடையாது. இந்த முத்துக்குமார் அணிகள்லாம் உள்ள போனதுக்கு பிறகுதான் அதே போல பிடபிள்யூஜி என்று சொல்லக்கூட மக்கள் யுத்த குழு போன்ற நக்சல் பாரி குழுக்கள் எல்லாம் அவர்கள் அந்த குழுக்களை சேர்ந்தவர்கள் கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், அதில் இருந்தவர்கள் இவர்கள் புதிதாக ஒரு படையை கட்டமைப்பதற்காக வீரப்பன் தலைமையில் தொடங்கிய போதுதான் வீரப்பனுக்கு வந்து சிக்கல் அதிகமானது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான் அப்படிப்பட்ட நம்ம வந்து இது போன்ற பிரபாகரன் போன்ற இயக்கம் கொள்கைகள் இப்படி எல்லாம் கட்டமைத்து ஒரு படையை அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. அதே போல தமிழ் தேசியம் என்கிற பெயரில் தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தேசிய நாடு என்றால் என்கிற அந்த புரிதல் அறிதல் எல்லாம்
வீரப்படுத்தி இந்த ரீதியாக அவருக்கு இருந்தது இல்லையே, அதுதான் உண்மை. ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக நீங்க எஸ்டி அவங்க எப்படியெல்லாம் வந்து வீரப்பனோடு மோதினார்கள் அப்படின்றதுக்காக நீங்க அவங்களோட நிறைய பேட்டிகள் எடுத்ததா சொன்னீங்க. அதில் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப வேப்பா நீங்க பார்த்தது வீரப்பனை எதிர்கொள்ள எஸ்டிஎஃப் எடுத்துக்கொண்ட பல போராட்ட கள முயற்சிகள் என்ன மாதிரி நீங்க வேப்பா பாத்தீங்க சார் அவங்க சொன்னது? முதல்ல அதுதாங்க இவங்களுக்கு என்னன்னா, இந்த காட்டுக்குள்ளி இப்ப எஸ்டிஎஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அமைக்கப்பட்டு முதல்ல இன்னொரு எஸ்டிஎஃப் வரலாறுல வீரப்பன் உடைய ஒரு வரலாற்றில் மிக முக்கியமா நான் கவனிக்க வேண்டியது, இந்தியாவில காடுகளுக்குள் கோம்பிங் ஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய காடுகளுக்குள் சென்று ஊடுருவி நீங்கள் வந்து எதிரியை பிடிக்கக்கூடிய படையணி தமிழ்நாட்டில் கிடையாது. முதல்ல எனக்கு தெரிந்து இந்தியா முழுவதுமே கிடையாது, சிறப்பு படை என்பது கிடையாது. வட மாநிலங்கள் ஒன்று இரண்டு மாநிலங்கள் இருப்பதாக நான் அறிகிறேன், ஆனால் இந்த அளவுக்கு வந்து சிறப்பு பயிற்சி பெற்ற படை கிடையாது. முதன் முதலாக அப்படிப்பட்ட படையை வந்து ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் என்ற படையை வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இவ்வளவு சிறப்பான ஒரு படை அமைக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தியவர் வீரப்பன். என்ன காரணம் அப்படின்னா, நான் குறிப்பிட்டதை போல காடுகளுக்குள் வந்து பாத்தீங்கன்னா சமைக்க முடியாது, நம்ம சமைப்பது வந்து நீங்க நெருப்பு வச்சு சமைக்க முடியாது, புகை உடனே வெளியில வந்துடும். வாசம் அதே மாதிரி வந்து உடனடியாக காடுகளுக்குள் வந்து பக்கத்துக்கு கிராமங்கள் வரைக்கும் பரவிடும். அதே போல நம்ம சத்தம் கொஞ்சம் நல்லா சத்தம் போட்டு பேசினோம்னா நீங்க பக்கத்து ஊருக்கெல்லாம் கேட்கும், ஏன்னா காடுகள் வந்து பொல்யூஷன் இல்லாத இடம், அது இயல்பாகவே தெரிஞ்சிடும். அப்ப வீரப்பன் நடமாட்டத்தை வந்து கண்காணிப்பது எளிது. அப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ருக்காங்க. வீரப்பன் வந்து கொஞ்சம் சமைக்காத உணவை சாப்பிடுவது, நெருப்பை பயன்படுத்தாமல் இருப்பது, பறவைகளை கூட சஞ்சலமின்றி அவர்கள் பயணத்தை வந்து பதுங்கி பதுங்கி சில இடங்களில் செல்வது, மிருகங்கள் குரலெடுப்பு வெளியிடக்கூடாது என்பதற்காக செல்வது, இதெல்லாம் வந்து வீரப்பன் குழுவதற்கு கைவந்து கலை. அவருடைய அன்றாட வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா அது போல, எப்படி யானை வந்து நம்ம பக்கத்துல இருந்தா கூட தெரியாது, அவ்வளவு பெரிய உருவம். நீங்க யானை வந்து நடந்து வர அந்த ஓசை கேட்காது, பூனையை விட மெதுவான ஓசை கொண்டது யானை. யானையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்க முடியும். ஒன்று மிக முக்கியமாக வந்து அந்த மண்ணை அள்ளி உடம்புல போட்டுச்சு அப்படின்னா அது அதுக்கு ஒரு சாணத்தோடு சேர்ந்து ஒரு ஒரு ஸ்மெல் வரும், அதுவும் வந்து மண் அள்ளி போடாம சுத்தமா யானை வந்து உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு மெதுவாக பக்கத்துல வந்து கூட அந்த மூச்சு சத்தம் கூட கேட்காது. சோ இப்படிப்பட்ட ஒரு விலங்கினங்களோட அந்த காட்டுக்குள் வாழ்ந்த வீரப்பன் அந்த குழுவினர் வந்து பாத்தீங்கன்னா அதுல காடுகளில் வந்து காட்டு உயிரினம் போலவே தங்களை மாற்றிக்கொண்டவர்கள். ஆனால் இந்த நகரத்தில் வாழ்ந்த எஸ்டிஎஃப், நீங்க எஸ்டிஎஃப்க்கு ஆள் எடுத்து ஆள்லாம் நீங்க வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நகரத்துல பணியாற்றியவங்க, ஆயுதப்படை போலீஸாரா இருந்தவங்க, இன்னும் வந்து சிறப்பாக இந்த மாதிரி படைக்கெல்லாம் நான் வந்து அட்வென்ச்சர்ஸ் எடுத்து பண்ணணும்னு சொல்லி விருப்பக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவங்களை கொண்டுதான் உருவாக்கப்பட்டது அந்த எஸ்டிஎஃப். சோ அவங்க இந்த காட்டுக்குள்ள இப்படிப்பட்ட சூழல் நினைச்சு பாருங்க, ஒரு காடு என்பது கண்ணை கட்டி காட்டில விட்ட மாதிரி திசையே தெரியாது உங்களுக்கு. முதல்ல சத்தியமங்கல காட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா கிழக்கு எது மேற்கு எது வடக்கு எதுன்னு தெரியாது. ஒரு அரை கிலோமீட்டர் கொண்டு போய் நம்மளை விட்டுட்டு வந்துட்டோம்னா நாம் பாதை கண்டுபிடித்து வெளியே வருவது சிரமம். ஆனால் அந்த அதுல வந்து அந்த காடுகளுக்குள் எங்கெங்கெல்லாம் பாதைகள் இருக்குது, எப்படி எல்லாம் செல்ல முடியும் என்று அத்தனை வழிமுறைகளும் வந்து வீரப்பன் குழுவிற்கு தெரிந்தது. இதை கண்டுபிடிப்பதற்கே நீங்க எஸ்டிஎஃப்க்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிரும். அதே போல இந்த எஸ்டிஎஃப் அப்ப இவங்க எப்படி என்னெல்லாம் பயிற்சி பண்ணான்னு பார்க்கும்போது, முதல்ல அவங்க என்ன பயிற்சி பண்றாங்கன்னா காடுகளுக்குள் போய் தனித்தனியாக உள்ளே மறைந்து இந்த உணவு சமைப்பது எப்படி, அதுக்கு என்ன பண்ணாலும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறாங்க, பிஸ்கட் இந்த மாதிரி முந்திரி இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க உள்ள போய் பிராக்டிஸ் பண்றாங்க. அதை காமிச்சாங்க. தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தண்ணி எடுத்துட்டு போவாங்க, தண்ணி தீந்துடும். அப்ப தண்ணீர் வேணும் அப்படின்னா கீழே சுனை தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா பாசி பிடித்த தண்ணீர் கூட இருக்கும், சேறு கலந்த தண்ணி இருக்கும், அந்த சேறு கலந்த தண்ணியில எஸ்டிஎஃப் குடிச்சுதான் ஆகணும். சோ அந்த மாதிரி நாங்க அதை குடிச்சு நாங்க எல்லாம் சிரமப்பட்டோம் அப்படின்னு அதை காமிச்சாங்க. சோ கோம்பிங் ஆபரேஷன் பிரச்சனை என்னன்னா, அவர் வந்து இந்த ஏற்கனவே குறிப்பிட்டதை போலதான் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் தான் அவங்க போக முடியும். ஒரு குறிப்பிட்ட தொலைவு காட்டுக்குள்ள போறது, அந்த இரவே அந்த காட்டுக்குள்ள டென்ட் அடிச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் தொடர்ந்து போய் அந்த எல்லைக்கு வந்து, எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டினுடைய இந்த எல்லை தர்மபுரியிலிருந்து எடுத்துக்கலாம், தர்மபுரியிலிருந்து நீங்க பெங்களூர் வரைக்கும் காட்டை நீங்க கிராஸ் பண்ணி சத்தியமங்கல காட்டை கிராஸ் பண்ணி போகணும்னா வீரப்பனை பிடிக்கணும்னா ஒன்று சுற்றி வளைத்து எல்லோரும் அந்த அந்த கூட்டத்தை நோக்கி நெருங்கணும், அது நடத்தல அவங்க நடத்த முடியல, ஏன்னா அது படையணி பத்தாது. அது அல்லது வந்து இந்த இந்த எல்லையில இந்த எல்லை வரை காட்டுக்குள்ள கோம்பிங் பண்ணி போகணும், பேரு கோம்பிங் தான், சீவுதல் என்றுதான், தலை சீவு தான் கோம்பிங் ஆபரேஷன். எப்படி தலை சீவி போறோமோ அந்த மாதிரி காடுகளுக்குள் கோம்பிங் ஆபரேஷன் பண்றதுதான் அது பேர் தான் அது. அப்ப கோம்பிங் ஆபரேஷன் இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் அந்த 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 எல்லைக்கு அடுத்த வரைக்கும் போகணும், இவங்க போறதில்ல, போக இயலவில்லை என்பதை நான் அவங்க 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 அவங்களே சொன்னதை பார்த்தோம். சோ குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வரைக்கும் நாங்க போவோம், இருட்டி விட்டால் திரும்பி கேம்ப்புக்கு வந்துட வேண்டிய சூழலா இருந்துச்சு. இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள். அதே போல வந்து சேட்டலைட் இமேஜி கூட பயன்படுத்த முடியாத அடர்ந்த காடுகள், எஸ்டிஎஃப்னுடைய பிரச்சனைகளா இருந்தது இந்த மிருகங்களை எதிர்கொள்வது, சதுப்பு நில காடுகளில் உள்ள நுழைவது, ஏரிகள், அதே போல உள்ள நீர்வீழ்ச்சிகள், பாறைகள் இவற்றையெல்லாம் கடந்து செல்வது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அதன் காரணமாக தான் இந்த ஆபரேஷன் குப்புனையே அவங்க கையில் எடுத்தாங்க. சரி, இப்படி நேரடியாக சென்று வந்து வீரப்படை பிடிப்பது சாத்தியம் இல்லாதது, அப்ப வீரப்பன் குழுவிற்குள் எப்படி நுழைவது, அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்வது,
இது மிக முக்கியமாக இந்த ஆபரேஷன் குக்குனுடைய அடிப்படையே என்னன்னா, காட்டுக்குள் சென்று தேடி வீரப்பனை பிடிக்க இயலாத காரணத்தால் காட்டை விட்டு வெளியே வரவழைத்துதான் வீரப்பனை பிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆபரேஷன் குக்குனுடைய அடிப்படை. அதைத்தான் அப்படித்தான் செய்தார்கள். வெளியே கொண்டு வரும்போது பிணமாக கொண்டு வந்தார்கள். எஸ்டிஎஃப் என்ற ஒரு போர்ஸே இந்தியாவில வீரப்பனுக்காக இங்க தமிழ்நாட்டுலதான் உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு வரலாறு. இத்தகைய சிறப்பு படை வந்து அது காடுகளுக்குள் காடுகளுடைய எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள நுழைஞ்சு அந்த பக்கம் வர்றதுக்கான உருவாக்கப்பட்ட முதல் படை இதுதான். எஸ் இங்கிருந்து நீங்க தர்மபுரி போயிட்டு வீரப்பனுடைய அந்த உடலை பார்க்கும் போது மீசை மலிக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னீங்க. இதை தவிர்த்து வேற என்ன அடையாளங்கள் துப்பாக்கி சூட்டுனால் அங்க நடந்ததெல்லாம் நீங்க பார்த்தீங்க? புகைப்படத்துல பார்த்திருப்பீங்க, வீரப்பன் பேட்டிகள் வீடியோக்களா கூட நீங்க ஒன்னு ரெண்டு பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல வேற என்னென்ன அடையாளங்கள் அங்க மாறுபட்டிருந்து வீரப்பனை அந்த உடலை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி? இல்ல, மீசை மழிக்கப்படல, மீசை நறுக்கி இருந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் அவர் இந்த இடத்துல ஒரு விதா புஷியா வச்சிருப்பாரு இல்லையா, அது வந்து நறுக்கி இருந்தாங்க. இதோடதான் மீசை இருந்தது. அது முகம் அதேதான், அப்படி துல்லியமான முகம் அதே மாதிரிதான். ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் முகத்துல இல்ல. அதுக்கு மேல என்னால பார்க்க முடியல. டு பி ஃப்ராங்க் நான் சொல்றேன், ரொம்ப நேரம் அவரை பார்க்க கூட முடியல. அது என்னமோ ஒரு இனம் புரியாத ஒரு இது. அது சட்டவிரோதமாக இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் வந்து ஒருத்தர் வந்து இந்த காட்டுக்குள் வந்து இப்படிலாம் செயல்பட்டு இருக்காரு, அவரை பிடிப்பதற்கு இப்படிலாம் செயல்பாடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அதுதான் நமக்கு வந்து இதாக இருந்துச்சு. ஸோ ஜேர்னலிஸ்ட் பொதுவாக எமோஷனலாக பாண்டேஜ் ஆக மாட்டாங்க எதுவுமே. ஆனால் அதற்கு பிறகு நம்ம வந்து பார்க்கும்பொழுது, இத்தனை ஆண்டு காலம் வந்து பார்க்கும்பொழுது, இது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. எஸ், அந்த மருத்துவமனைக்கு வெளியே அந்த பகுதி மக்கள் அல்லாது வேறு சில மக்களும் வேறு சில ஊர்களிலிருந்தும் வந்திருந்தாங்களா? அந்த காட்சிகள் ஏதேனும் நீங்க படம் பிடித்தீங்களா, செய்தி ஆக்கினீங்க? நிச்சயமா, இரவு தகவல் கிடைச்சுன்னா தர்மபுரி மருத்துவமனை தான் கொண்டு வரான்னு சொல்லி சொல்லுவாங்க. சுற்றிலும் கிருஷ்ணகிரி, சேலம், தர்மபுரி, பெங்களூர்ல இருந்தெல்லாம் கூட்டம் எக்கச்சக்கமா வந்துட்டாங்க தர்மபுரியில. தர்மபுரி வந்து பாத்தீங்கன்னா அன்று முழுவதுமே ஜிஹெச் கலெக்டர் அலுவலகம் இதெல்லாம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான கூட்டம். சாலைகளையே பிளாக் பண்ணிட்டாங்க பல இடங்கள்ல. காவல்துறையினர் வந்து சாலைகளை பிளாக் பண்ணிட்டாங்க. ஊடகங்கள் பத்திரிகைகளுக்கு மட்டும்தான் வாய்ப்பு தரப்பட்டது. நான் இந்த தொடக்கத்துல இருந்தே நான் போனேன்னா, சென்னையில இருந்து போன காரணத்தினால நான் வந்து முதல்ல டெட்பாடி பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு வந்து உடனடியாக நான் மற்றவங்களை ஃபாலோ பண்ணணும். ஸோ கமிஷனருடைய இன்டர்வியூ, ஒரு எஸ்டிஎஃப் தலைவருடைய இன்டர்வியூ, போலீஸ்கார்டு இன்டர்வியூ, இதெல்லாம் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து நேரம் அன்று முழு என்னுடைய வேலையை அதுலயே போயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் இரவு தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் இரண்டு மூன்று நாட்கள் நான் வந்து எஸ்டிஎஃப் டீமோட காட்டுக்குள்ள போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக நம்ம போனோம். நம்ம பார்த்தோம், நம்ம அப்போ பார்த்தபோது இருந்து இவர்களுடைய ஆபரேஷன்ஸுக்கும் வீரப்பன் குழுவினுடைய அந்த செயல் நடமாட்டம் அவர்களுடைய வாழ்வியல் செயல்பாடுகளுக்கும் தொடர்பே இல்லாமல் இருந்ததுனால தான் காட்டை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிற முடிவுக்கு காவல்துறை போனாங்க. பேட்டியின் இறுதிக்கு வந்துட்டேன். வீரப்பன் என்ற பெயர் நீங்க பலமுறை கட்டுரைகளா வடித்திருப்பீங்க, நிறைய டாக்குமெண்ட்ரி எடுத்திருப்பீங்க வீரப்பனை பற்றி. அந்த இறுதி அவருக்கு முடிவுரை எழுதின சமயத்திலும் நீங்க அந்த இடத்துல அவருடைய உடலை பார்த்திருக்கீங்க. வீரப்பன் என்ற ஒரு ஒரு பெயருக்கு நீங்க என்ன ஒரு பொருள் கொடுப்பீங்க? உண்மையை சொல்ல போனா, ஒரு உயிர்களை நேசித்த ஒரு மனிதன், காடுகளை நேசித்த ஒரு மனிதன், பழங்குடி மக்களை நேசித்த ஒரு மனிதன். அவருக்கு உலக அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். சட்டபூர்வமான இந்த விளக்கங்கள் இதெல்லாம் இருந்து எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல மனிதாபிமானியாக அவர் இருந்தார் அப்படிங்கிறதா நான் அவரை பற்றி அறிந்து விசாரித்து பார்த்த வகையில் நான் உணர்ந்தது. எஸ், நிறைய விஷயங்கள் விஸ்வசர், நீங்க வந்து ஒரு ஒரு செய்தியாளராக அன்னைக்கு கிரைம் பீட்ல அந்த தகவல் கிடைத்த உடனே நீங்க ஒரு பெருமை, எனக்கும் ஒரு சந்தோஷம். அந்த செய்தியை முதல் தகவலா நானும் அறிந்திருக்கேன், அந்த பட்டியல்ல நானும் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய வரலாறு சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வீரப்பனை பற்றி நாம் பேசியிருக்கிறோம், இந்த தகவல் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி மாதேஷ். ஆதரன் நேயர்களுக்கும் நன்றி, அன்பு வணக்கம்.